வந்து கூட கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலாம். ஸோ உங்களோட உலகம் வந்து எங்க உலகம் மாதிரி கிடையாது. உங்க உலகம் வந்து பயங்கரமான ஒரு பரந்த உலகம், விஸ்தாரமான ஒரு உலகம், ரிஸ்க் எடுக்கணும். நீங்க தயவு செஞ்சு வேலை கிடைச்சிருச்சு, பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸ்ல சேர்ந்தேன், இஎம்ஐல ஃபிளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணா நல்ல ஆணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆயிட்டேன், இஎம்ஐல லோன் கட்டிட்டு இருக்கேன், ஊர்ல வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபா கார்ல பந்தவா வந்து இறங்கினேன், 4 பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சிட்டேன், நானும் வந்துட்டேன்னு தயவு செஞ்சு இருக்காதிங்க. அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளதான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளதான் போவான். சண்டை நடக்கும்போது ராஜா முன்னாடி இருப்பான். நம்ம ராஜாக்கள் பெரிய பெருமையா வச்சு ராஜா அவனுக்கு ஒரு வால், அவனுக்கு ஒரு பாடி கார்டு, அவனுக்கு ஒரு மேல ஒரு உட்கார வச்சிருப்போம். பட் அந்த வார்ல வந்து ராஜா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளதான் போகணும். செஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் குள்ள சிப்பாய் அதே பாக்ஸ் குள்ளதான் போறான், ராணி அதே பாக்ஸ் குள்ளதான் போறாங்க, ராஜா அதே பாக்ஸ் குள்ளதான் போறாங்க. உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும், தன்னடக்கம் இருக்கட்டும். அது கரூர் மண்ணுல, இந்த அமராவதி ஆத்துல, காவேரி பாசனத்துல நாம எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுல அது உள்ள நம்ம கூட வந்துருச்சுங்க. ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். லைஃப்ல என்னோட மிக மிக ஒரு சிறந்த ஒரு நண்பர், உயிர் நண்பர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். காஃபி டே சித்தார்த்தன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, அது ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு நியூஸ். காஃபி டேவோட அதிபர், 14,000 கோடி சொத்து இருக்கும் ஒரு மனுஷன், 8,000 கோடி ரூபா கடன் இருக்கு, அவர் இறந்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. எனக்கு ஒரு ரொம்ப பர்சனலா பழக்கம். இறந்து போற கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து வேற ஏதோ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல வந்து அடக்கம் பண்றாங்க, 100,000 பேர் வந்திருந்தாங்க அவரோட லாஸ்ட் சவ இதுக்கு. 100,000 பேர் வந்தாங்க. 100,000 பேர்ல 99,050 பேர் பாத்தீங்கன்னா அவரு எஸ்டேட் தோட்டத்துல வேலை செய்யற கூலி தொழிலாளர். ஒரு 50 பேர் தான் நம்மளை மாதிரி படித்த மேதைகள், நாமளே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க. எங்களை மாதிரி ஒரு 50 பேர் நாங்க இருந்தோம். 99,000 பேர் எஸ்டேட்ல வேலை செய்யற, ஏன்னா அவரோட 35,000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன், 35,000 ஏக்கர் எஸ்டேட் வச்சிருக்காரு. அவர் பிறக்கும் போது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில பிறந்தவர். எல்லாரும் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு மகான் இறந்துட்டாருங்க, ஒரு புனிதமான மனுஷன் இறந்துட்டாருங்க, காந்தி இறந்துட்டாருங்க, தங்கமான ஒரு இறந்துட்டாரு பாருங்க, யாருமே வந்து 14,000 கோடி இறந்துட்டாரு பாருங்க, காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். 60 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களை கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலா நிறைய பேர்த்த படிக்க வச்சு, சிக்மங்களூர்ல ஹி ரன்ஸ் அ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், சிக்மங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பில்லிங் கவுண்டரே இல்ல. வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. எந்த மக்கள், யாரு வேணாலும் சிக்மங்களூர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுத்துட்டு வரலாம். கேஷ் கவுண்டர் கிடையாது. 6 கோடி ரூபாய் இவர் ட்ரஸ்ட்ல இருந்து கொடுக்குறாரு. ஸ்கூல் நடத்துறாரு. 1,500 பேர்த்துக்கு மேல ஃபீஸ் கட்டுறாருங்க வருஷத்துக்கு. அவரு வள்ளல், அவரு பெரிய ஒரு மனுஷன். இறக்கும் போது நம்ம யாருமே பணத்தை பத்தி பேசல, நம்ம எல்லாருமே பேசினது அந்த மனுஷனோட குவாலிட்டி பத்தி தான் பேசணும். இது தன்னடக்கத்துல வர்றது. நீங்க எல்லாரும் கூட இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன், நம்ம எல்லாரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவா இருக்குது. இது நான் பார்த்தது, போலீஸா இருந்து பார்த்தது, நிறைய விஷயங்கள் பாக்குறோம். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. தயவு செஞ்சு நீங்க யாரும் அதுக்குள்ள போக கூடாது. தன்னடக்கம் இருக்க இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்றார், யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேல போறதுக்கு. மேல போனதுக்கு அப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேல புஷ் பண்ணும், இன்னும் தன்னடக்கம் இருக்கா மேல மேல போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கத்துக்குங்க, ரிஸ்க் எடுங்க. 2030 நம்ம எல்லாம் இந்த மேடையில கண்டிப்பா இருப்போம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையோட 22வது வருஷத்தோட ஃபங்க்ஷன் நடக்கும். 2030, இப்ப இருந்து 11 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு நீங்க இந்தியாவை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இது $2.7 trillion எக்கானமி. இது வந்து ஒரு கேஷா சொல்லணும் அப்படின்னா 40 லட்சம் கோடி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இப்ப இந்தியாவில். 2030 நாம எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து மேடம் ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாங்க, கலெக்டரா இருப்பாங்க, நம்ம எல்லாம் வந்து இதே மேடையில் உட்காந்து நம்ம பேசும்போது இந்தியாவோட பொருளாதாரம் வந்து இது கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு இருக்குங்க, 4 times இருக்க போகுது. நீங்க வேணும்னு சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க, அது நடந்தே தீரும். அதுல வந்து நீங்க வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் உங்க சிந்தனையா இருக்கும். 40 லட்சம் கோடி இப்ப இருக்கு, 11 வருஷத்துல நீங்க எல்லாமே பெரிய ஆட்கள் ஆயிருவீங்க. திரும்ப இதே கொங்கு மண்டபத்துக்கு நீங்க வருவீங்க. நம்ம இந்தியன் பொருளாதாரம் 3 times ஆக போகுது, 3 times. எல்லாம் பெருசாக போகுது, ரோடு பெருசாக போகுது, டிரைவர்லெஸ் கார் வரப்போகுது, காருக்கு டிரைவர் இருக்க மாட்டாங்க. இப்ப ஆல்ரெடி ஏர்டெல் பாத்தீங்கன்னா அந்த டெலிபோன் டவர்ல ரிமூவ் பண்ணி ப்ராஜெக்ட் லூன் பண்ணிட்டு இருக்காங்க, பலூன்ல வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. They are removing all telephone towers.
பலூன்ல வந்து பாசிங் சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாடிக்குள்ள சின்ன சின்ன கேப்சூல்ஸ் அனுப்புறோம், ரோபோட் மாதிரி உள்ள போய் அதே வந்து மருந்து கொடுக்குது. கேன்சரா அந்த இடத்துக்கு மட்டும் ரோபோ போய் மருந்து போடுது. உலகம் வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நாம வந்து பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு எங்க அப்பா அப்படி, எங்க ஊர் அப்படி, எங்க தாத்தா அப்படி, எங்க ஊர் அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. புது இந்தியாவில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும். அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க. எனக்கு அது புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. என் டார்கெட்டே வந்து நெக்ஸ்ட் 15 வருஷம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறோம், நமக்கு இந்தியா லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? 3-4 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் பெருமைன்னு சொல்ல அதை கர்வம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம சிந்திக்க கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி சிந்திங்க. ஐபிஎஸ் விட்டுட்டேன்னு பயப்படாதீங்க. நான் இப்போ நான் என்னமே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஐபிஎஸ்ல ஒரு போன வாரம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, என்னை சுற்றி வேலை செய்கிற 18 பேர் இருப்பாங்க, எனக்கு 4 டிரைவர் இருந்தாங்க, 5 கன்மேன் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. பட் விடுறக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் போகிற இந்தியாவில் நான் சூட் ஆக மாட்டேன். பழம்பெருமைகள் பேசிக்கிட்டு இந்தியா அந்த ஸ்பீடில் போகுது, நான் கடைக்கோடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் தயவு செஞ்சு யோசிச்சு கெரியரை செலக்ட் பண்ணுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, ஃபென்டாஸ்டிக், நல்லா சேவை பண்ணுங்க. லேட்டாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, கிரேட். பிஸ்னஸ் மேன் ஆகி வேல்யூ கிரியேட் பண்ணுங்க, சூப்பர். டாக்டர் ஆகி இன்வென்ஷன் பண்ணுங்க, ஃபென்டாஸ்டிக். பட் என்ன இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். VALUE, வேல்யூ. வேல்யூனா பயன். 4 பேருக்கு உங்களால் பயனடையும்.